ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ओ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्व्याप्तदेकाय दक्षिणामूर्तये नमः यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपा सुदाब्धिः भुवि रामकृष्णः जननीं शारदाम् देवीं रामकृष्णं जगद्गुरुम् पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्विष तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकम् सत्यं परं धीमहि सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितम् च सत्ये सत्यस्य सत्यं नृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः मूकं करोति वा चालं पङ्गुं लङ्घयते गिरि यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं जयति जगति माया यस्य कायाधवस्ते वचनरचनमेकं केवलं चाकलय्य ध्रुवपदमपि यातो यत्कृपातो ध्रुवोऽयं सकलकुशलपात्रं ब्रह्मपुत्रं नतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षताम् तमोऽन्धम् संसारिणाम् करुणयाः पुराणगुह्यम् तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीना न प्रीणयतो प्रीणयतो बह्वायासोऽसुरात्मजाः பகவான் நாராயணனிடம் அளவற்ற அன்பு பூண்டு வாழ்வதே வாழ்க்கையின் லட்சியம் பிறரிடத்தில் அந்த அன்பு உண்டாகுவதற்கு ஒருவன் இளமையிலேயே ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஆன்மீக கருத்துக்களை பிரகலாத சுவாமி மற்ற அசுர குழந்தைகளுக்கு சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் ஆன்மீக பயிற்சிகளை இளமையிலேயே ஒருவர் பழக வேண்டும் கள்ளம் கபடமில்லாத மனதில்தான் இறை அன்பு சீக்கிரமாக உருவெடுக்கும் உலக கடமைகளிலும் புலனின்பங்களிலும் ஈடுபட்ட கள்ளம் அடைந்த மனதில் இறை அன்பு பிறப்பது மிகவும் துர்லபமாக இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் உலக கடமைகளாலேயே ஒருவன் பந்தப்பட்டு அதிலேயே நேரத்தையும் மனதையும் செலவிடப்படுகின்ற ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையை அவன் அடைந்து விடுகின்றான் புலநின்மங்களில் ஈடுபட்ட மனது அதிலிருந்து வெளிவடுவதற்கு மிகவும் ஆயாசம் தேவைப்படுகின்றது என்று சொல்லுகின்றார் மிகுந்த முயற்சியால் மட்டுமே ஒருவன் புலனின்பு வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் என்று சொல்லுகின்றார் இதை கேட்ட அசுர குழந்தைகள் பிரகலாத சுவாமியிடம் கேட்கின்றார்கள் பிரகலாதா நாங்கள் இதுவரைக்கும் என்ன கேள்விப்பட்டோம்னா ஆன்மீக பயிற்சிகள் செய்யறதுதான் கஷ்டம் மீதியெல்லாம் ஈஸின்னு கேள்விப்பட்டோம் நீ என்னடா சொல்ற ஆன்மீக பயிற்சிகள் ஈஸி கடவுளை கண்டு கொள்வது மிகவும் சுலபம் என்று சொல்லுகின்றாயே அவர் எங்கோ இருக்கின்றார் எங்கே இருக்கிறாருனே தெரியல இருக்காரானும் தெரியல அவர் இல்லை இல்லைன்னு சொல்லி தான் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க கடவுள் இல்லை கடவுளை நம்புவன் முட்டாள் கடவுளை வழிபடுபவன் அயோக்கியன் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் நீ என்னடான்னா கடவுள் இருக்காரு அவரை வழிபடுவது வந்து உத்தமம் அதுவும் இளமையிலேயே எல்லா வேலையும் விட்டுட்டு இதுதான் பண்ணணும்னு சொல்கிற அப்படி நாங்கள் முயற்சி செஞ்சு அவரை திருப்திப்படுத்த முடியுமா இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போகிறோம் அவர் எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டா எங்களுடைய அன்பை அவர் நிராகரித்து விட்டால் எங்களுடைய அன்பினால் அவர் பிரீத்தி அடையாமல் இருந்து விட்டால் அப்படின்ற கேள்வி எழுதும்போது பிரலாத சுவாமி சொல்கிறாரு பகவானை திருப்திப்படுத்துறது தான் ரொம்ப சுலபமான வேலை உலகத்தை யாராலையும் திருப்திப்படுத்தவே முடியாது உலகத்தையே உன்னுடைய மனதையே திருப்திப்படுத்த முடியாது உன்னுடைய புலன்களையே திருப்திப்படுத்த முடியாது உன்னுடைய மனதையும் புலன்களையும் திருப்திப்படுத்த முடியாதுன்றதுனாலேயே அடுத்தவனுடைய மனதையும் அடுத்தவனுடைய புலன்களையும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் இறைவனை திருப்திப்படுத்துவது மிகவும் சுலபம் என்ன காரணம் என்றால் ஆத்மத்வா சர்வபூதான நம்முடைய ஆத்மாவாகவே இருக்கின்றார் ஆத்மான கண்டென்ட் நாம் நம்மை பற்றி ஒரு கருத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த உடலாகவும் மனதாகவும் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அது வந்து வெறும் ஒரு பை தான் ஒரு உரை தான் அதுக்குள்ள இருக்கிற கன்டென்ட்டு பகவான் நாராயணன் சர்வதகா சித்தத்வா ஏற்கனவே அடையப்பட்ட விஷயமாக இருக்கின்றார் அவர் இங்கே அங்கே தேடி ஓட வேண்டியதில்லை யாரையாவது அன்பு செய்கிறோம்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும் அன்பு வெளிக்காட்டி ஆகணும் இங்கே போகவும் தேவையில்லை வெளிக்காட்டவும் தேவையில்லை நான் இது வரைக்கும் பகவானிடத்தில் நான் கொண்ட அன்பு வெளிக்காட்டவே இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அப்பா கேட்டாருன்னு இந்த பதில் சொன்னேன் மனசுக்குள்ளவே இருந்த எந்த ஒரு தேங்காய் பழம் கூட அவருக்கு நான் கொடுக்கல ஆனா என்னை எவ்வளவு துன்பத்திலிருந்து அவர் மீட்டர் பெற்ற தாயும் தகப்பனும் என்னை கொல்ல முயலும் பொழுது கூட தாய்க்கும் தாயாக இருந்து என்னை அவர் காப்பாற்றினார் அதனால அவரை திருப்திப்படுத்துவது சுலபமானது செலவு இல்லாதது அது மட்டுமல்ல நீ யாரை அன்பு செஞ்சாலும் அந்த அன்பை பெறுபவராக இருப்பவர் அவர்தான் இது அடுத்த கருத்து உலகத்தில் இருக்கிற எதையோ ஒரு விஷயத்தையோ ஒரு நபரையோ நீ அன்பு செய்கிறேன்னா அந்த அன்பை பெறுபவராக இருப்பவர் அவர்தான் ஒரு குழந்தை தாயை அன்பு செய்யுதுன்னு வச்சிக்கல அந்த தாயின் உருவத்தில் இருந்து அந்த அன்பை பெறுபவராக இருப்பது அவர்தான் ஏனென்றால் இந்த உலகமாக வியாபித்திருப்பது அவர்தான் சர்வம் கலுதம் ब्रह्म सर्वं नारायणमयं जगत् परावरेषु भूतेषु ब्रह्मान्तस्तावरादिषु भौतिकेषु विकारेषु भूतेष्वत महत्सु च गुणेषु गुणसां ये गुणव्यतिकारे तथा एक एव परो ह्यात्मा भगवान् ईश्वरोऽव्ययः பிரத்யகாத்மஸ்வரூபேன திருஷ்யரூபேனம் தேசியோஹேஷ்யோவி கல்பித இந்த பகுதிகளெல்லாம் உபனிஷத் பகுதிகள் சர்வமாக இருக்கின்றவர் இறைவன் தான் யாரை நீ அன்பு செய்தாலும் இந்த அன்பு போய் அடைகின்ற கடைசி அட்ரஸ் செய்த பகவான் தான் உலகம் முழுக்கும் அவர்தான் வியாபித்திருக்கின்றார் அவர்தான் எல்லாமாக இருக்கின்றார் அப்படின்னு சொன்ன உடனே அசுர குழந்தைகளுக்கும் நமக்கும் ஒரு கேள்வி வரும் அப்போ நான் எங்கள் அம்மாவே அன்பு செஞ்சுட்ருனே உலகத்தையும் அன்பு செய்கிறேன்னு பகவான் தான் உலகமாக இருக்கிறேன்றீங்க அப்போ உலகத்தையும் அன்பு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னும் பொழுது இங்கே சொல்கிறாரு உலகம் வந்து ஒரு கவர் நாம ரூபம் கன்டென்ட்டு பகவான் கவர் நீ நேசிப்பியா கண்டென்ட்டை நேசிப்பியா சாக்லேட்டு கவரை நேசிப்பியா சாக்லேட்டு கவருக்குள்ளே இருக்கிற சாக்லேட்டை நேசிப்பியா புத்திசாலியாக இருந்தால் சாக்லேட்டு கவரை எடுத்து தூரம் போட்டுவிட்டு டஸ்ட்பினில் போட்டுட்டு இந்த சாக்லேட்டை எடுத்து சாப்பிடுவேன் என்று சொல்லுகின்றார் கேவலானுபவானந்தா ஸ்வரூபா பரமேஸ்வரா

இருப்பு இல்லை இப்போ ஒரு மாமா வந்து சாக்லேட் கொடுக்குறாருன்னா அதுக்குள்ளே சாக்லேட் இருந்தால் தான் அதுக்கு மரியாதை சாக்லேட் இல்லாமல் வெறும் கவரையே சுற்றி சுற்றி கொடுத்தாருன்னா வாங்குற குழந்தை என்ன சொல்லுவான் இது என்ன மாமா இது புதுசாக இருக்குது வித்தியை அன்பு செய்கிறேன்னு சொல்கிற அப்புறம் பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லாதது ஒரு வெறும் கவரை மட்டும் கொடுக்குறேன்னு கேட்பான் அந்த குழந்தைய கூட அதே மாதிரி இறைவனை எடுத்து விட்டால் இந்த உலகத்திற்கு எந்த சாரமும் இல்லை அதனால் சாரத்தை அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் எவன் எல்லா உயிர்களிலும் சாரமாக இருக்கின்றானோ அவனை எல்லா உயிர்களிலும் பார்த்து எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு போடுகின்ற ஒரு பிரேமையை அடையுங்கள் எல்லாேருக்கும் அன்பு இருக்குது மனசில் ஆனால் நாம் இருவர் நமக்கு இருவர்னு இருக்குது பிரகலாத சாமி சொல்கிறார் இந்த நாம் இருவர் நமக்கு இருவர் இருக்கின்ற அன்பு சாரத்தை மையமாக வைத்த அன்பு இல்லை உரையை மைய மையமாக வைத்தார் கவரை பிளாஸ்டிக் கவரை மையமாக வைத்த அன்பு அந்த உருவத்தையும் நாமத்தையும் ரூபத்தையும் வைத்திருக்கின்ற அன்பு அது சாரமற்றதாக போய்விடும் அதனால தான் கல்யாணமான பிறகுங்கூட இருபத்தஞ்சி வருஷம் பொறுத்து கூட ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க உன்னை கட்டிக்கின்னு என்னத்தை கண்ட அப்படின்னு பாருங்களேன் இருபத்தஞ்சி வருஷம் அன்பு ரெண்டு பேரும் பரிமாறி இருப்பாங்க தானே சாரம் இல்லைன்றதுனால அது தேகத்தையும் அதில் அந்த நாம ரூபத்தையும் மையமாக வைத்த அன்பு கொடுக்கல் வாங்கல் இருந்த அன்பு இருந்ததுனால இந்த கேள்வி வந்து விடுகின்றது பெற்ற குழந்தையை கேட்டால் ஏண்டா இப்படி இருக்கிறேன்னு ஏன் என்ன பெத்தன்றான் அதனால் சாரத்தை பிடித்து சாரத்தை அன்பு செய்கின்ற புத்திசாலிகளாக ஒருவன் இருக்க வேண்டும் அந்த சாரம் எல்லா ஜீவர்களிடத்திலும் இருக்கின்றது அதனால் அன்பு எல்லாரிடத்திலும் ஒருவன் கொள்ள வேண்டும் தையை கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எல்லாவற்றிற்கும் சாரமாக இருக்கின்ற இறைவன் நம்மிடத்தில் திருப்தி அடைவான் அதோக்ஷஹா இங்கே சொல்லுகின்றார் எயா துஷ்யதி அதோக்ஷஹா எல்லாவற்றுக்கும் சாரணமாக சாரமாக இருக்கின்ற இறைவன் நம்மிடத்தில் திருப்தி அடைவான் சரி அவன் திருப்தி அடைஞ்சா எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அவர் சொல்றாரு तुष्टे च तत्र किमलभ्य तुष्टे च तत्र किम् अलभ्यमनन्त आद्य किर्गुणै किं तैर्गुणव्यतिरेकारः किं तैर्गुणव्यतिकरादिघये स्वसिद्धाः धर्मादया அகுணேன சரணையோருபாயகதாம்நகாம் சாரம் ஜுஷாம் சாரத்தை பெற்றுக்கொள்பவர்களிடத்துல சாரத்தை கண்டுகொண்டவர்களிடத்துல அந்த சாரத்தை மையமாக வைத்து அன்பு செய்பவர்களிடத்துல பெரிய லாபம் என்ன இருக்குன்னா அவனால் அடைய முடியாத விஷயம் எதுவுமே இல்லாததாக மாறிவிடுகின்றது இறைவன் சாரமானவன் அவனிடத்தில் அன்பு பூண்டு அவன் நம்மிடத்தில் திருப்தி அடைந்தவனாகிவிட்டான் என்றால் அந்த ஜீவனால் அடைய முடியாத விஷயம் என்ன இருக்குன்னு கேட்குற ஒரு பெரிய ஏரி இருக்குது அந்த ஏரி முழுக்க வந்து நமக்கு சொந்தம்னா அப்புறம் வாட்டர் டேங்க் ஏன் கட்டணும் கார்பரேஷனுக்கு ஏன் வந்து அப்ளை பண்ணணும் கோழால தண்ணிக்காக அப்படின்னு கேட்குறார் இப்போ பகவான் நம்மிடத்தில் துஷ்டி அடைந்தவனாக விட்டான் என்றால் நம்ம நம்மால் அடைய முடியாத வஸ்துக்கள் எதுவுமே இல்லை அகண்டத்தையே நம்முடைய சொந்தமாக்கி கொண்டால் அல்பங்கள் நமக்கு தாமாகவே சொந்தமாகிவிடும் வசத்தினால் அர்த்தம் காமம் இதெல்லாம் வந்து தாமாகவே குண வெதிக்கிறார் ஸ்வசித்தாக தர்மாதயா இவையெல்லாம் வசத்தால் நம்மை அடைகின்றன அவற்றிற்காக நம்முடைய நேரத்தையும் வாழ்நாளையும் நாம் செலவிட தேவையே இல்லை அதனால் இது ஆட்டத்துக்கு நுழையிறதுக்கு முன்னாடி சாரத்தை பிடித்து கொள்ள வேண்டும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார் ஒரு தூணை பிடித்து கொண்டு சுற்று எவ்வளோ வேண்டும் என்றாலும் கீழே விழுந்து விடாதே அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு இடத்துல சொல்லுவார் பலாப்பழம் அறியறதுக்கு முன்னாடி என்னை தடவிக்குன்னு அறிந்து ஒரு ஊருக்கு போறீங்க போன உடனே என்ன பண்ணுவீங்க எங்க தங்குறதுன்னு ரூம் போடுவீங்களா இல்லையா போன உடனே என்ன பண்றோம் ஒரு புது ஊருக்கு போன உடனே முதல்ல தங்குறதுக்கு ஒரு ரூமை போட்டுடுறோம் ஏன் சொல்லுங்க அந்த லக்கேஜ் தூக்கின்னு சுத்த முடியாது அப்படியே லக்கேஜ் தூக்கி சுத்தினாலும் எது வரைக்கும் சுத்த முடியும் ராத்திரி பன்னெண்டு வரைக்கும் தான் சுத்த முடியும் அப்போ ஒருவன் சாந்தியை அடைவதற்கு ஒரு ஆயத்தனம் தேவை அந்த ஆயத்தனத்தை ஒருவன் கண்டு கொண்டு அதனிடத்தில் உறவு ஏற்படுத்தி கொண்ட பிறகு அவன் எத்தனை விளையாட்டுகள் வேண்டுமென்றாலும் விளையாடலாம் அதனால ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார் முதல்ல ஒன்று போடுவோம் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எத்தனை பூஜ்ஜியம் வேண்டும் என்றாலும் போட்டுக்கொள் ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நாம ரூபங்கள் என்பதனாலேயே தர்மார்த்த காமங்கள் எல்லாம் நாம ரூபங்கள் என்பதனாலேயே அவைகளுக்கு என்று தனி இருப்பு இல்லை என்பதனாலேயே அவை எல்லாம் இந்த இறைவனை அடைவதற்கு உபயோகப்படும் என்றால் நாம் அதை தேடி செல்லலாம் அது இல்லைன்னா அதுக்கு எந்த மரியாதையும் இல்லை தர்மார்த்த காம இதியோபி இதே இதோபிஹிதஸ்திரிவர்கி நயதமௌ விவிதாச்ச வார்த்தா மன்யே ததேதது அகிலம் நிகமசிய சத்தியம் ஸ்வாத்மாணம் இந்த தர்மார்த்த காம விஷயங்கள் எல்லாம் ஒருவனை இறைவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்றால் அவைகளுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் இருக்கின்றது இந்த இந்த தர்மார்த்த காமங்களாலே ஒருவனுடைய மனம் இறைவனிடமிருந்து விலகி செல்லுகின்றது என்றால் அவைகளால் அந்த ஜீவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அது மட்டுமல்ல பகவான் அன்பு செய்யறதுல என்ன பிரச்சனை அதை பலூனை அன்பு செய்யறதுன்னு சொல்லி எந்த குழந்தைக்கும் அம்மா சொல்லிக் கொடுக்கல தானாவே பலூனை போய் கட்டி குழந்தை பொம்மைகளை தானாக கட்டி கொள்கின்றது நண்பர்களை தானாக கட்டி கொள்கின்றது உறவினர்களை தானாக கட்டி கொள்கின்றது யாரும் சொல்லிக் கொடுக்காமலே இந்த அன்பு இருக்குதே அதே மாதிரி ஏன் இந்த அன்பு பகவானிடத்தில் வரமாட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் வந்து அசுர குழந்தைகளை பார்த்து கேட்கின்றார் கோதிப்பிராசோ அசுரபாலகா ஹரே ரூபாசனே ஹரே உபாசனேஸ்வேதிவதுமாத்ம சகியு அசேஷதேஹிநா சன்யத கிம் விஷயோபாதனை ஸ்வசிய ஆத்மனஹா ஸ்வே கிருதி சித்திரவத்து சதா அசேஷ தேஹினாம் சக்கியே உபாசனே கஹா அதிப்பிரயாசா கஷ்டம் கஷ்டம்னு சொல்றீங்களே எங்க கஷ்டம் நான் என்ன கஷ்டப்பட்டேன் நான் உங்க கூட தானே பிறந்தேன் கூட தானே வளர்ந்துருக்கிறேன் நான் ஏதாவது கஷ்டப்பட்டேன்னா மூச்ச முட்டினண்ணா இல்லை தண்ணியில் நின்னண்ணா இல்லை தலைகழா நின்னண்ணா எங்க அப்பா மாதிரி ஒண்ணுமே இல்லை என்ன எங்கள் அப்பா தான் இதெல்லாம் பண்ணார் முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு வருஷம் பண்ணி இன்னும் அடைஞ்சார் இந்த மூன்று உலகத்தை அடைஞ்சாரு நிம்மதியாக இருக்கிறாரா சந்தோஷமாக இருக்கிறாரா எல்லாத்தையும் அடைஞ்ச பிறகு இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்றார் எல்லாரும் அவரை வழிபடுறாங்க அவரை வந்து மரியாதை செலுத்துகிறாங்க இருந்தாலும் அவருக்கு திருப்தி இல்லை நான் ஒருத்த மட்டும் முடியாதுன்னா அவர் கோபம் வருது பார்த்தியா இது எதுவுமே நான் செய்யலை எந்த தப்பசும் செய்யலை எவ்வளோ நேச்சுரலாக எனக்கு வந்து இந்த மாதிரி இரண்டு அன்பு வருது என்ன என்ன பிரச்சனை இறைவனை அன்பு செய்யறதுல என்ன பிரச்சனை நம்முடைய ஆத்மாவாகவே இருக்கின்றவனை நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்கின்றவனை நமக்கு உண்மையாகவே நண்பனாக இருக்கின்றவனை அடைவதில் என்ன அதிப்பிரயாசா எந்த பிரயாசமே தேவையில்லையே ஆனால் பிரயாசம் நிறைய பண்ணி அதன் மூலமாக அடையப்பட்ட உலக விஷயங்களால என்ன பிரயோஜனம் என்று கேட்கின்றார் சாமானியதா விஷயோபாதனைக்கு கிம் பிரயோஜனம் மூன்று உலகங்களையும் அடைந்து விட்டார் என்னுடைய தந்தை எல்லா புல நின்மங்களையும் அடையக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார் இது எல்லாம் அவருக்கு என்ன பிரயோஜனத்தை கொடுத்தது இந்த தபசே பண்ணாம உங்க அப்பா அம்மாங்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்கலையா உலக இன்பம் இந்த அசுர குழந்தையோட அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்க ஒன்றும் தபசெல்லாம் பண்ணல அவங்கெல்லாம் ஒன்றும் சந்தோஷமா இல்லையா இந்த சாதாரண உலக சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைக்கும்பா இதுக்காக தலைகீழ நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது அவவும் பிராரப்தமாக இருந்த பைத்தியாரனை கூட ராஜா வாய்க்கு உக்கார வச்சுக்கோ அப்போது இதற்காக எந்த ஒரு பிரயாசியும் தேவையே இல்லை அதாவது உலக விஷயங்களை அடைவதற்காக எந்த ஒரு பிரயாசியும் தேவையில்லை ஏன்னா அதெல்லாம் அடையப்பட வேண்டிய விஷயமே கிடையாது தானாக வந்து சேர்ற விஷயம் அந்த தர்மார்த்த காமங்கள் எல்லாம் புருஷார்த்தம் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவங்களாம் கேட்குறோம் அது எப்படி சொல்லுவேன் உப்புநிஷம் இது சாஸ்திரத்திலேயே சொல்லி இருக்குதே நம்ம படிச்சு சாஸ்திரத்திலே சொல்லி இருக்குதே தர்மம் அர்த்தம் காமம் இதெல்லாம் வந்து மனிதனால் அடையக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி இருக்குது அது எப்படி வேஸ்ட்ன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரகலாத சுவாமி சொல்றாரு எல்லாம் யாருக்கு ஆசை இருக்கோ அவனை அடையட்டோன்னு சாஸ்திரம் சொல்லிருக்குதே தவிர அதை அடையிறதுனால பிரயோஜனம் எந்த இடத்துலையும் சொல்லலை அது அடையிறதுனால உண்மையாலுமே யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏனென்றால் அனித்தியா அற்புதமான லாஜிக் இது எதை நீ அடைந்தாலும் அது அனித்தியமாக இருப்பதனாலேயே உனக்கு துக்கத்தை கொடுக்கும் இது திருப்பி திருப்பி மனசில் போட்டுக்கணும் நம்ம வந்தா வரட்டும்னு இருக்கலாம் ஆனால் வரணும்னு ஆசைப்படாதீங்க பிராரப்த வருஷத்தினால வரும் ரெண்டுமே வரும் எந்த ரூபத்தில் வந்தால் ரெண்டுமே வரும்னா என்ன வரும் நம்ம விருப்பப்பட்டதும் வரும் விருப்பப்படாததும் வரும் விருப்பப்பட்டது வந்தாலும் துக்கத்தை தான் கொடுக்கும் விருப்பப்படாது வந்தாலும் துக்கத்தை தான் கொடுக்கும் விருப்பப்பட்டது வந்ததுன்னா வரும்போது ஜாலியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் போகும்போது துக்கத்தை கொடுக்கும் விருப்பப்படாதது வரும்பொழுது துக்கத்தை கொடுக்கும் போகும்பொழுது ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும் திருப்பி அவரே திருப்பி வருவார் அந்த மாமாவே திருப்பி வருவார் சண்டை மூற்ற மாமாவே திருப்பி வருவார் அப்போ இகலோக பிராப்தி தர்மார்த்த காம பிராப்தி உண்மையாகிலுமே ஒருவனுக்கு லாபத்தை கொடுப்பதில்லை ஏனென்றால் நீ ஆசைப்படுவது என்ன சந்தோஷமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை அது இதனால் தர முடியாது ஏனென்றால் அனித்தியமாக இருப்பதனாலேயே துக்கத்தை கொடுக்கதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் பசவசுதாதையோ கிருஹா மகி குஞ்சர கோஷ சர்வேர்த்த காமா பங்குராயுஷா குர்வந்தி மத்தியசிய கியத் பிரியம் செலாகா இப்போ எங்கள் அப்பாவை எடுத்துங்கோ எங்கள் அப்பா வந்து என்னென்னெல்லாம் அடைஞ்சார்னு ஒரு லிஸ்ட் போடுறார் அவர் ராயஹா ராய்னா செல்வம் அளவிட முடியாத செல்வம் களத்திரம் மனைவி பசவஹா பெட் அனிமல்ஸ் சுதாதையா குழந்தைங்க என்னோட சேர்த்து பிரஹலா சுவாமி சொல்கிறார் என்னோட சேச்சு அடைஞ்சார் என்னால் அவருக்கு நிம்மதி இருக்குதா பத்தியா குழந்தைங்க கிருஹா பெரிய அரண்மனை மகி மூன்று லோகமும் அவருக்கு சொந்தமான நிலம் குஞ்சரகா ஏகப்பட்ட ஏ எலிஃபெண்ட் எலி ஏகப்பட்ட யானைகள் யானைகளை ஒருத்தர் வச்சிருக்கிறாருன்னா அவருடைய அந்த செல்வத்துக்கு அது வந்து ஒரு எடுத்துக்காட்டுது அப்புறம் கோஷா ட்ரெஷரி அப்புறம் பூத்தயகா எல்லா விபூதிகளும் இருக்கின்றது அவருக்கு அவரை வந்து கடவுளாகவே நிறைய பேர் வேண்டினு இருக்கிறாங்க இரண்ய கஷிப்பவே நமஹா தபஸ்வினே நமஹா அப்படின்னு நமகா நமகான்னு கோயில் கோயிலாக கட்டி வழிபட்டுட்ருக்கிறாங்க மூன்று உலகத்திலையும் தேவர்களெல்லாம் தலை வணங்கி இருக்கிறாங்க இவ்வளோ இருந்தாலும் அவர் சந்தோஷமாக இருக்கார் ஏன் இருக்க மாட்டார் தெரியுமா ஷனபங்குரஹா சலாஹா என்ன சொல்றாரு ஏன் இருக்க முடியாதுன்னா அவரால் சந்தோஷமா இருக்க முடியாது ஏன்னா சலாகா வந்து செல்லக்கூடியவை சர்வே காமாஹா ஷன பங்குர் ஆயுஷா எல்லா புலநின்பங்களும் ஃப்ளீட்டிங் பிளஷர்ஸ் தான் மத்திய சிக்கியது பிரியம் குர்வந்தி செத்து கொண்டிருப்பவனுக்கு இவை எல்லாம் எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும் பெரிய லாஜிக் இது அது அனித்தியம் வந்து போறது அனித்தியம் சரி இவனாவது நித்தியமா இருக்கிறான்னு பார்த்தா மத்திய இவன் போயிடுவான்னு இவனுக்கும் தெரியும் இப்போ அப்பாக்கே அப்பாவுக்கு மரண பயம் வந்துடுச்சா இல்லையா அவர் தலை கை வச்சுன்னு உட்காந்து தாரா இல்லையா என்னடா இது நம்ம வாங்கணும் வரலாம் இவனுக்கு குழந்தைக்கு பலிக்குதே எனக்கு பலிக்குமான்னு ஒரு சந்தேகம் வந்துதா இல்லையா அவருக்கு அப்போ மத்திய கியத் பிரியம் குர்வந்தி இவைகளெல்லாம் எப்படி அவனுக்கு பிரியத்தை செய்யும் என்று சொல்லுகின்றார் ஏம் கிலோகா கிரது அமீ சைஷ்ணவாதிமலா ததஷ்டசுத்தூஷணம் பரம் ஈஷம் பஜதாத்மலப்தையே சரி உலக விஷயங்கள் தான் அவருக்கு வந்து சாந்தியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கவில்லை அப்படின்னா பரலோக விஷயங்களாவது அவருக்கு கொடுத்ததா ஏவம் கிருத்பிகிருதா அமிலோகா கைஷ்ணவா அவர் அடைந்த சொர்க்கலோகம் கூட அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல ஏன்னா சாதிசயத்வா அடுத்த லாஜிக் சொல்ற ஒன்று அனித்யத்வா ரெண்டாவது சாதிஷயத்வா சாதிசயம்னா தாரதமியம் இவரை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நான் சொன்ன உடனே அவர் கோவம் திட்டத்தை பத்தியா உன்னை விட ஈஸ்வரன் ஒருவன் இருக்கின்றான் உன்னை விட பெரியவன் உன்னையே உண்டாக்கியனு ஒருவன் இருக்கின்றான் நான் சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்து விட்டது பயம் வந்து விட்டது தாரதமியம் இருப்பதனால நான் நிர்மலாஹா மூன்றாவது காரணம் இதெல்லாம் நிறைய ஹிம்சைகள் செய்து அடையப்பட்ட விஷயங்கள் இந்த அடையப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனித்தியமானவை அதனால் துக்கத்தை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது தாரதமியம் உள்ளவை எனக்கு கம்மியாக கிடைச்சிடுது அவருக்கு ஜாஸ்தியாக கிடைச்சிடுது என்னை விட அவன் பெரியவனாக இருக்கிறானேன்ற அந்த எண்ணமே அந்த வாய்ப்பே ஒருவனுக்கு துக்கத்தை கொடுக்கும் மூன்றாவது பிறரை ஹிம்சை செய்து வந்தவைகள் இவைகள் எல்லாம் யாக யஜங்களே ஹிம்சை அடக்கியவைகளாக இருக்கின்றன யாக யஜங்கள் செய்யும் பொழுதே மற்ற ஜீவர்களுக்கு ஒருவன் ஹிம்சை செய்கின்றான் என்றால் மற்ற விஷயங்கள்ல கேட்கவும் வேணுமா அப்ப ஹிம்சை செய்து அடையப்பட்ட விஷயம் ஒருவனுக்கு எப்படி சாந்தியை கொடுக்கும் பிற ஜீவர்களை ஹிம்சை செய்து அடையப்பட்ட விஷயம் பிறரை துன்புறுத்தி பிறருடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு பிறருடைய மனம் நோகும்படி செய்த காரியங்களினால் ஒருவனுக்கு எப்படி சாந்தி கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் தஸ்மாத் பரம் ஈஷம் ஏகையா பக்தியா ஆத்மலப்தையே பஜத்தை அதனால பகவான நமஸ்காரம் செய்யுங்கோ எதனாலன்னா உன்னை அடைவதற்காக உலகத்தை அடையணும் ஆயாசம் பண்றீங்களே அப்படி அடையப்பட்ட உலகம் உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் சாந்தியை கொடுக்காது அனித்யத்வா சாதி செய்யத்வா ஹிம்சா காரியத்வா அதுக்கு பதிலா இந்த பக்கம் இருக்கிறார் ஒருத்தர் தனியாக ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார் அவரை அன்பு செய்யுங்கள் அவர் அன்பு செஞ்ச என்ன கிடைக்கும்னா ஆத்மலப்தையே தன்னையே தான் அடைந்து விடுவான் தன்னையே தான் அடையாத பிறகு மற்றவைகளால் அடைந்த மற்ற மற்ற அடைந்த விஷயங்களால் என்ன பிரயோஜனம் இருக்கும் என்று கேட்கின்றார் ஏதிய தேக வித்வா வித்வன் மான்ய சக்ரு நரஹா கரோதி அதோ விபர்யாசம் अमोघं विन्दते फलं सुखाय दुःखमोक्षाय सङ्कल्प इह कर्मिणः सदा आप्नोतीघया दुःखम् अनीघया सुखावृतः कामान् कामयते कामैः यदर्थम् इह पूरुषः स वै देहस्तु परा पारख्यो भङ्गुरो याति उपैति च தன்னை அடையாதவனுக்கு அடையப்பட்ட விஷயங்களால் என்ன லாபம் உண்டாகும் தன்னை அடையாதவனுக்கு தன்னை தவிர இருக்கின்ற அடையப்பட்ட விஷயங்களால் என்ன லாபம் இதில் படித்தவர்கள் கூட இதில் குழப்பத்தில் இருக்கிறாங்கோ யார் தன்னை படித்தவன் என்று நினைத்து அகங்காரத்தினால் அந்த யாகயங்களை செய்து செய்து பரலோக சுகத்திற்காக செய்கின்றானோ அவன் அந்த பரலோகத்து சுகத்தை அடையுதனாலேயே துன்பத்தை அடைகின்றான் இந்திரன் வந்து இந்திரனாக வர்றதுக்கு முன்னாடி பூலோகத்தில் ஒரு படித்த ஒரு வைதிகனாக இருந்திருப்பார் அதனால் அவர் இந்த யாகம் செஞ்சுருப்பார் சரி இப்போ இந்திர பதவி கிடச்சிடுது அவருக்கு ஏ எங்கள் அப்பாவுக்கே இந்த பதவி கிடச்சிடுது இப்போ அவர் இந்திரன் வந்து இந்திரன் கிடையாது இவங்க அப்பா தான் இந்திரன் இப்போ எங்கள் அப்பாவுக்கே இப்போ இந்திர பதவி கிடைச்சிடுது என்ன நல்லா என்ன கண்டார் அவர் சம்சாரம் அவருக்கு ஜாஸ்தி ஆச்சா இல்லையா துக்கம் ஜாஸ்தி ஆச்சா இல்லையா அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் யார் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தேகமே அனித்தியம் அஞ்சாவது காரணம் எல்லா காரணத்துக்கு மேல காரணம் நீங்கள் எல்லாம் அழகாக அப்படியே ஒர்க் மாதிரி பண்ணி போட்டிங்கன்னு வச்சிங்களேன் இதெல்லாம் நிதித்தியாசனம் இதெல்லாம் தியானம் பண்ண வேண்டிய விஷயங்கள் சும்மா வார்த்தைக்கு கேட்டு போய்ட்டா ஒன்றும் நிற்காது ஏதோ புண்ணியா மாதிரி தெரியும் செரு போட்டோடனே காலி செரு காலி அடையப்பட்ட விஷயங்கள் அனித்தியம் தாரதமியம் உள்ளவை அதுக்கப்புறம் ஹிம்சையினால் உண்டானவை அதனால் துக்கத்தை கொடுக்கும் அப்படி ஈகலோக சுகம் மட்டும் இல்லை பரலோக சுகமும் கூட இதில் விதிவிலக்கு இல்லை பரலோகத்தில் எவனும் சந்தோஷமாக இல்லவே இல்லை டான்ஸு டிவி சேனல்ஸ் எல்லாம் நடந்துங்குது ஆனால் சந்தோஷம் யார்கிட்டையும் இல்லை அபயத்துவம் எங்கேயும் இல்லை தான் டிவிஸ் இருக்குது ஐநூறு சேனல் இருக்குது அங்கே நாலஞ்சு சேனல் தான் இங்கே ஐநூறு சேனல் இருக்குது யார் சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்போ சேனலே இல்லாம இருந்தப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா ஆனந்தமாக ஒரு கதையை கேட்டுட்டு இருந்தாங்க ராமாயண மகாபாரதம் கேட்டுட்டு அப்போ ஆனந்தத்திற்கும் இந்த அடையகின்ற விஷயங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் எது இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறியோ அதுவே நித்தியம் இல்லையே அந்த உடம்பே நித்தியம் இல்லையே உடம்பே நித்தியம் இல்லாதப்போ உடம்பே அனித்தியமாக இருக்கும் பொழுது இந்த அனித்தியமான விஷயங்களால் அனித்தியமான உடம்புக்கு என்ன பிரயோஜனம் அனுபவிக்கிறவரும் நித்தியம் இல்லை அனுபவமும் நித்தியம் இல்லை அந்த பொருளும் நித்தியம் இல்லை போக்தா அனுபவிக்கிறவருக்கு பேர் போக்தா அனுபவம் அப்படின்னா போகிய அனுபவம் போக்கிய வஸ்து மூணாவது இது மூணுமே நித்தியம் இல்லையே ஐஸ்கிரீம் சாப்பிட்றவர் போக்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அனுபவம் ஒன்று ஐஸ்கிரீம் ஒன்று மூணு இருக்குதுல்ல இதில் எதுங்க நித்தியம் சொல்லுங்கள் எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் தானே ஆகும் ஒருத்தர் கடையே வாங்கி வந்து வச்சிட்ருக்கிறாருன்னு வச்சுங்களேன் நம்முடைய வேலூர் மடத்தில் எப்பயாவது வருடத்துக்கு ஒரு தடவை என்னவோ ஒரு கடை ஐஸ்கிரீம் கடையே கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க ஒரு ஐநூறு சாதுக்கள் இருக்கிறாங்க பண்டாரான்னு சொல்லுவாங்க சாது பண்டாரா ஏதோ ஒரு பெரிய விழா இருக்கும்போது சாதுக்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கலாம் அந்த ஐஸ்கிரீம் கடை வந்து நிற்கும்போது எல்லோரும் ஆச்சரியப்படும் இவ்வளோ பெரிய கடை இவ்வளோ ஐஸ்கிரீம் யார் சாப்பிட போகிறாங்களோ அவ்வளோதான் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அது காலியாகவும் எடுத்துட்டு போய் இருப்பான் அப்போ எந்த வஸ்துன்னாலும் அந்த வஸ்து தீந்துடுது எந்த அனுபவம்னாலும் அந்த அனுபவம் முடிஞ்சிடுது யாருன்னாலும் ஆளே காணாம போயிடுறோம் ஆளும் அவுட்டு அந்த வஸ்துவும் ஐட்டமும் அவுட்டு அப்புறம் அந்த அனுபவமும் அனித்தியம் அதனால அதனால இந்த அனித்திய வஸ்துக்கள்ல ஒருவன் மனதை செலுத்தாமல் கிங்கேதை ஆத்மனஸ்து சகதேகேனஸ்வரைஹி அனர்த்தைஹி அர்த்த சங்காஷைஹி நித்தியானந்த மகோததைஹி நித்தியானந்த மகோததேஹி இன்னொரு காரணம் சொல்றார் அனுபவிப்பவனுடைய சரீரம் அனித்யம் அனுபவ பொருளும் அனித்யம் அனுபவம் அனித்யம் இது மூணு நாள் உண்மையாலுமே இதையெல்லாம் ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரே அந்தரியாமியா இருந்து ஆத்மான பேரை வச்சுட்டு ஈஸ்வரன் அவருக்கு என்ன பிரயோஜனம் அப்படி தேகம் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றாருன்னா ஐஸ்கிரீமை யார் சாப்பிட்றார் கேள்வி கேட்கணும் நான் தான் சாப்பிட்றேன்னு குழந்தை சொல்லும் அதை நம்ம சொல்லக்கூடாது குழந்தை என்ன சொல்லலாம் நான் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு நம்ம என்ன சொல்லணும் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது யார் முதலுக்கு பதில் என்ன வரும் நாக்கு நாக்கு தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுதா நாக்குக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சக்தி இருக்கா அப்படி நாக்குக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சக்தி இருந்தால் கோமாவில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட எடுத்துன்னு போய் இந்த ஐஸ்கிரீமை வைக்கணும் இல்லை தூங்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட வைக்கணும் இல்லை செத்து போன பொணத்தினுடைய நாக்கில் வைக்கணும் அப்போ நாக்குனால ஐஸ்கிரீமை ருசிக்க முடியாது அடுத்தது யாரு மனசு தான் அந்த ருச்சியை சொல்லுது அப்படின்னா பைத்தியகாரங்கிட்ட இந்த ஐஸ்கிரீமை கொடுக்கணும் கேட்டுட்டு நீ எப்படிப்பா ஆனந்தமாக இருந்தாயா அப்படின்னு கேட்கணும் இதனால் உனக்கு ஆனந்தம் கிடைச்சிதா அப்போ மனசும் அதை அனுபவிக்கலைன்னு தெரியுது அப்போ இதையெல்லாம் அனுபவிக்கிறோம் யார் அந்தரியாமையாக இருக்கின்றான் ஒருவன் நித்தியானந்த மகோததியாக இருக்கின்றான் அவன் எந்த தேவைகளும் இல்லாதவனாக எப்பொழுதுமே நித்தியானந்த சொருப்பனாக இருக்கின்றான் அவங்கிட்ட இந்த அல்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீ அவனை சந்தோஷப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறிய இதோட முட்டாள்தானே என்ன அவனுக்கு எந்த தேவைகளும் இல்லை இந்த அனித்திய வஸ்துக்களால் நித்திய நித்தியமானவனுக்கு இந்த அனித்திய வஸ்துக்களால் என்ன பிரயோஜனம் பூர்ணமாக இருக்கின்றவனுக்கு எந்த தேவைகளும் மற்றவனாக இருக்கின்றவனுக்கு இந்த அனித்திய வஸ்துக்களால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லுகின்றார் தஸ்மாகத்த காமாச்சர் அபாஷயா பஜதா நீத்மானம் அநீகம் அர ஹரிமீ ஈஸ்வரம் ஃபோர் வேர் ஃபோர் எனவே எனவேன எதனால் எதனால் அடையப்பட்ட வஸ்துக்கள் அனித்தியம் என்பதனால் அதை அனுபவிப்பவன் போக்தாவும் அனித்தியம் என்பதனால் அவை இம்சைகளிலிருந்து உண்டானவை என்பதனால் துக்கத்தை கொடுக்கும் உடையது என்பதனாலேயே அவைகள் துக்கத்தை கொடுக்கும் இதை அனுபவிக்கின்ற போக்தாவும் அனித்தியம் என்பதனால் இந்த அனுபவமும் அனித்தியம் என்பதனால் அந்த அனுபவம் முடிந்த பிறகு இந்த போக்தாவுக்கு இன்னொன்றுக்கு தேவைப்படும் அந்த இன்னொன்று கிடைக்காத பொழுது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பிறகு இன்னொரு ஐஸ்கிரீம் கிடைக்கணும் அவர் ஆசைப்பட்டால் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இல்லைங்க ஸ்டாக் ஆகிப்போச்சுனா இன்னையா இந்த மாதிரி நல்ல ஐஸ்கிரீமும் ஒரே ஒரு கொஞ்சம் கஞ்சித்தனமாக இவ்வளோ கொடுக்குறேன் துக்கம் இவ்வளோ நேரம் ஐஸ்கிரீம் சா சாப்பிட்டார்ல சந்தோஷமாக போக வேண்டியது தானே தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது தானே என்ன இவ்வளோ கஞ்சனாக இருக்கானுங்க ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு போ ஆகி போச்சுருக்கானுங்க போச்சு ஸோ அனுபவமும் அனித்தியம் இது எல்லா அனித்தியங்களும் இருந்து கொண்டு இந்த அனித்திய வஸ்துக்களால் நித்தியமான ஆனந்த ஸ்வரூபமான பூர்ணனான பகவானுக்கு என்ன பிரயோஜனம் அதனால் தர்மார்த்த காமாஷ்ட எது ஆசையாக இவனை இந்த ஆனந்த ஸ்வரூப்பனை ஆதாயமாக வைத்துத்தான் இவை எல்லாவற்றிற்கும் மரியாதை ஈஸ்வரன் இந்த உடம்புல இருந்தால் தானே இந்த உடம்புக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை வரும் இப்போ ஐஸ்கிரீமுக்கு ஆதாரம் யாரு சாப்பிட்றவன் சாப்பிட்றவனுக்கு ஆதாரம் யாரு ஈஸ்வரன் அப்போ இந்த தர்மார்த்த காமங்கள் ஐஸ்கிரீம்னு ஒரு சாம்பிள் சொல்றேன் தர்மம் அர்த்தம் காமம் இதெல்லாம் ஐஸ்கிரீம் தான் சில்லுன்னு இருக்கிற மாதிரி தெரியும் உள்ளே போனோன்னு சூட்டை கலப்பிடும் ஐஸ்கிரீமுக்கு அது ஒரு பண்பு இருக்குது அதனால் சூடு தனியினுன்னு யாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்கோ அது சூடை இன்க்ரீஸ் பண்ணுறது அது நாக்குக்கு தான் அது சில்லுன்னு தெரியும் வேணா ஒரு ஐஸ்கிரீட்டு எடுத்து பாருங்க உங்கள் கையில் வச்சு பாருங்கோ அவ்வளோ சூடு உண்டாகும் ஆவி பறக்கும் ஐஸ்கிரீம் வச்சா பார்த்துருக்கீங்களா அது உள்ளே போய் ஆவி பறக்கும் சூடு அது வெப்பத்தை அந்த ஐஸ்கிரீம் உருவத்தில் பகவான் சிருஷ்டியில் எத்தனையோ வினோதங்கள் பாருங்கள் வெப்பம் கண்டென்ஸ் ஆகிடுதுன்னு சில்லுன்னு தெரியுது சில்லுன்னு இருக்குதுன்னு வாயில் போட்டீங்கன்னா உள்ள போய் சூடாயிடுச்சு அதனால இவைகளுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை இறைவன் இருப்பதனால் அந்த சரீரத்துக்கு மரியாதை அவனை வந்து நம்ம வந்து ஒரு மனிதன் சொல்றோம் அவன் இருப்பதனாலேயே அந்த மனிதனால் அடையப்படுகின்ற எல்லா விஷயங்களுக்கும் மரியாதை அவனை தள்ளிவிட்டு இந்த சரீரத்துக்கு மரியாதை இல்லை அந்த சரீரத்தினால் அடையக்கூடிய இந்த நாமரூப ஜகத்து தர்மம் அர்த்தம் காமம் எதுக்குமே மரியாதை இல்லை தத் அனீகம் ஹரிம் ஈஸ்வரம் ஆத்மானம் அணிகையா பஜ பஜத்தை எந்த தேவைகளும் அற்ற அந்த இறைவனை நம்முடைய ஆத்மாவாகவே இருக்கின்ற இறைவனை நிறுவிகாரனாக நித்தியனாக இருக்கின்ற இறைவனை எந்த தேவைகளும் இல்லாமல் வழிபடுங்கள் என்று சொல்லுகின்றார் அந்த இறைவனை பற்றிய இறைவனுடைய ஸ்வரூபத்தை சொல்லுகின்றார் சர்வதேஷாபி பூதானாம் ஹரிஹி ஆத்மா ஈஸ்வர பிரியா பூதைஹி மகத்பீகி ஸ்வகிருதைஹி கிருதானாம் ஜீவசஙிதா அந்த இறைவன் அந்த இறைவன் நான் சொல்கிறேனே அது ஆக்சுவலா அந்த இறைவன் இல்லை நம்முடைய ஆத்மாவாகவே இருக்கின்றான் அந்த இறைவனுக்கு பேரு ஜீவன் பிரகலாதன் ஒரு பேரு சண்டாமர்க்கன் ஒரு பேரு எரணிய கஷிப்புன்னு பேர் பேரும் உருவம்தான் வேறையை தவிர இருப்பதெல்லாம் அவன் ஒருவனே அவனைத் தவிர வேறு யாரும் இங்கே இல்லவே இல்லை என்று அத்வைத கருத்துக்களோட அவருடைய வார்த்தைகளை முடிக்கிறாரு அப்போ இந்த குழந்தைங்கள்லாம் கேட்குது இவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறிய எப்படி உனக்கு இது கிடைச்சது அப்போ சொல்கிறாரு இது கிடைச்சதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் எனக்கு என்னுடைய அண்ணனுடைய கர்ப்பத்திலேயே சத்சங்கம் கிடைத்தது ஒரு சாது என்னுடைய உருவத்தை பார்க்காமலேயே இவன் சாதுவாகவான்னு ஆசீர்வாதம் பண்ணிட்ட இந்த கதை தெரியும் தானே இரணி கஷி தபசுக்கு போயிருந்தப்போ இந்திரன் வந்து பிரகலாதனுடைய தாயாரை இழுத்து கொண்டு செல்லுகின்றான் அப்போது வழியில் நாரத பகவான் வந்து தடுத்து இது செய்யாதப்பா வதம் வந்து மிகவும் கொடூரமானது அது மட்டும் இல்லை இந்த சிசு வந்து உனக்கு ஆபத்தை கொடுக்காது உனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்றார் இந்த சிசுவை இவர் கண்ணால் பார்க்கவே இல்லை அந்த சிசுவை பற்றி இவர் சொல்கிறாரு ஐஎம் பிஷா மகா பாகவதோ மகான் ட்வயாப்யசே சம்ஸ்தாம் அனந்தரோ பலி என்னை பார்த்து ஒரு சாது நாரத பகவான்ற சாது சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு இவன் மகா நான் கர்ப்பத்தில் தான் இருக்கிறேன் எத்தனை மாசம் ஆயிடுச்சுன்னு கூட எனக்கும் தெரியாது எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது எனக்கு உருவம் வந்துச்சா இல்ல பீட் வந்துச்சான்னு கூட தெரியாது ஆனா ஒரு சாது ஒரு சிஷுவை பார்த்து ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற சிஷுவை பார்த்து இவன் பாகவதனாக மாறுவான் இவனால உனக்கு நன்மை உண்டாகுமே தவிர ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால எனக்கு இதெல்லாம் கிடைச்சிது ஞானம் ததேத தமலம் துரவாபமாக நாராயணோ கில நாரதாய ஏகாந்தினாம் தேகினாம் இந்த ஞானம் சாதுக்களுடைய சத்சங்கத்தினால கிடைப்பது ஞானம் ததேதது அமலம் ஏகாந்தினாம் நாம் பதாரவிந்த ரஜச தேகினாம் தேகியினாம் யார் இறைவனையே சரணடைந்து இறை மயமாகவே வாழ்கின்றார்களோ அந்த ஏகாந்த பக்தர்களுடைய அந்த சாதுக்களுடைய பாதத்தினுடைய ரஜத்தை தூளியை ஆசீர்வாதத்தை அடைவதன் மூலமாக இந்த ஞானம் உண்டாகி உண்டாகியிருக்கின்றது அதனால வாழ்க்கையினுடைய உண்மையான லட்சியம் எனக்கு கர்ப்பத்தில் இருக்கும் புரிந்து புரிந்துவிட்டது அந்த உண்மையான லட்சியம் வாழ்க்கையின் உண்மையான லட்சியம் தர்மார்த்த காமத்தை அடைவதல்ல இறைவனை அன்பு செய்து முக்த புருஷனாக இங்கேயே எந்த தேவைகளை ஏற்று வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையின் லட்சியம் அதுதான் அதுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் இந்த இருக்கிற தர்மார்த்த காமங்கள் சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்கும் ஆசை வந்துடுச்சு கபடம் இல்லாத உள்ளங்கள் இல்லையா அப்ப நாங்கள்லாம் அடைய முடியுமா நாங்கள்லாம் அவர் வழிபட்டு அவர் ஏற்றுக்குவாரா எங்களுடைய வழிபாடை என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது பிரகலாத சுவாமி சொல்லுகின்றார் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தேவாசுரோ மனுஷோ வாஜன் முக்குந்திமான் சாத்யாவயம் என்ன பாருங்களேன் அசுரம் பக்தி செஞ்சா ஒத்துக்குவானானு கேட்குறீங்களே என்னை பார்த்த பிறகு இதை கேட்குறீங்களே நான் யார் என்ன தேவனா நான் நானே அசுரம் தானே நானே அசுரம் தானே நான் அன்பு செஞ்சால் ஏத்துக்கினாரா இல்லையா அதுவும் நான் செஞ்ச அன்பு எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு தெரியவே தெரியாது அவருக்காக நான் எதையுமே செய்யல அந்த அன்பை வெளிப்படுத்துகிற காரியத்தை கூட செய்யல ஒரு மலரை கூட எடுத்துக்கொண்டு இடத்துல நான் சமர்ப்பணம் பண்ணல அவரை நினைச்சிட்டு இருந்த அவ்வளோதான் நான் பண்ணது அதுக்கே எனக்கு எவ்வளோ அனுகிரகம் பண்ணிட்டார் அதனால் பகவான் இடத்துல எந்த பாரபட்சமும் இல்லை அவனுக்கு தேவர்கள் அசுரர்கள் மனுஷியர்கள் எக்ஷர்கள் கந்தர்கள் இவெல்லாம் வேண்டியவன் இவெல்லாம் வேண்டாதவன் இவன் படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழை ஆண் பெண் குழந்த வயசானவன் எந்த பாரபட்சமே இல்லை நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்றான் அவன் இதுதான் பகவானுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் நம்ம இடத்துல எத் எத்தனையோ பேர் உறவு கொண்டாடுறாங்க நம்மளை அன்பு செய்கிறன்னு சொல்றாங்க எல்லாரும் எதை பார்க்குறாங்க சொல்லுங்க எல்லாரும் எதை பார்க்குறாங்க கண்ணுக்கு எல்லாரும் கண்ணுக்கு முதல்ல ஒருத்தர்கிட்ட நம்ம உறவு கொண்டாடுறோம்னா நம்ம கண்ணுக்கு முதல்ல என்ன தெரியுது அந்த தோல் கலர் தெரியுது அந்த உடம்பினுடைய உயரம் தெரியுது அந்த முடியினுடைய நிறம் தெரியுது அந்த மூக்குனுடைய அளவு தெரியுது இதானே இதிலேயே பாதி பேர் விழுந்துடுறான் இன்னும் கொஞ்சம் அதிகம் போனால் வச்சுட்டுருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரியுது இன்னும் கொஞ்சம் போனால் எவ்வளோ படிச்சிருக்கார் என்ன பதவியில் இருக்கிறார் என்ன அந்தஸ்தில் இருக்கிறாருன்னு தெரியுது இன்னும் கொஞ்சம் போனால் அவருடைய மனசில் இருக்கிற சில எண்ணங்கள் தெரியுது எல்லாம் தெரியாது சில எண்ணங்கள் தெரியும் எல்லாமே அவுட்டர் கோட்டிங்ஸ் தானே அவுட்டர் கோட்டிங்ஸை வச்சுட்டே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது யாருமே பகவானை என்னிடத்தில் பார்த்து என்னை அன்பு செய்யவே இல்லை எந்த தாயாவது தன்னுடைய குழந்தை இடத்துல பகவானை பார்த்து அன்பு செய்கிறாளா சத் சங்கத்துக்கு வராத தாய் சத் வந்த தாய்மார்கள்லாம் இனிமேல் அப்படி தான் பண்ணுறீங்கன்னு நம்பிக்கை இருக்குது சத்சங்கத்துக்கு வராத தாயோ தந்தையோ சத்சங்கத்துக்கு வராத ஒரு மனிதனோ இன்னொரு இடத்துல பகவானை பார்த்து அன்பு செய்ற ஐடியாவாது வருமா சத்சங்கத்துக்கு வந்தாலே இந்த ஐடியா ரொம்ப கஷ்டமா இருக்குது சுவாமின்னு சொல்றாங்க எல்லார் இடத்துலையும் பகவானை பார்க்க சொல்றீங்க சுவாமி நானும் பிராக்டிஸ் பண்ண முயற்சி பண்றேன் எல்லா இடத்துலயும் முன்ன பின்ன பிராக்டிஸ் பண்றேன் ஆனா இந்த மனுஷனை பார்க்கும் பொழுது எந்த மனுஷன் தாலி கட்டினவர் தாலி கட்டின பார்க்கும்போது எனக்கு அப்படியே வருது பாருங்க அப்ப யார் வந்து பகவான பார்த்து இன்னொருத்தர் அன்பு செய்யறாங்க யாரும் யாரையும் யாருடைய உள்ளத்த ஆழ்மனதில் இருக்கிற வஸ்துவை பார்த்து அன்பு செய்யறது இல்ல ஈஸ்வரன் மட்டும் தான் நம்முடைய தோலை பாக்குறது இல்ல நம்ம வச்சுட்ருக்கிற பணம் பைய பார்க்கறது இல்லை பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்குறதில்லை வயசை பார்க்கறது இல்லை படிப்பை பார்க்கறது இல்லை எதையுமே பார்க்கறதில்லை நம்ம பார்த்து அன்பு செய்கிற வஸ்து அதனால் அவனுக்கு வந்து எந்த பாரபட்சமும் அவனிடத்துல தோன்றவே தோன்றாது ஹாப்பியாக நீங்கள் வந்து அவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் நான் அசுரனாக பிறந்திருந்தால் கூட என்னுடைய அன்பை அவருக்கு வெளிக்காட்டாமல் இருந்தால் கூட எப்படி என்னை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் என்னை காப்பாற்றி நான் ஒருவன் இருக்கின்றேன் உன்னுடைய சரீரத்தை பெற்று கொடுத்தவர்கள் உன் சரீரத்தை அழிக்க முயற்சி செய்தாலும் அது அழியாதபடி நான் பார்த்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லி என்னை காப்பாற்றினார் எல்லாம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறார் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார் நண்பர்களே உங்களுக்கு நான் நன்மையை சொல்ல விரும்புகிறேன் எதை அடைந்தாலும் இறைவனை அடையாமல் எந்த பிரயோஜனமும் இல்லை இறைவனை அடைந்த பிறகு எது அடையப்படாமல் இருந்தாலும் எந்த கவலையும் இல்லை அதனால் ஒருத்தன் வந்து நான் இதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுட முடியாது உலக விஷயங்கள் இதை நான் அடைந்து விட்டேன் என்று பெருமைப்பட்டு கொள்ள முடியாது ஏனென்றால் இறைவனை அடைவதை காட்டிலும் உயர்ந்த விஷயம் உலகத்தில் மனிதனால் அடையப்படிய விஷயம் எதுவுமே இல்லை என்று சொல்லுகின்றார் தான் அவங்களாம் கேக்குறேன் அடையிறதுனால எப்படி அடையிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்கோ படிச்சா அடைஞ்சிடலாமா இல்ல நிறைய தான தர்மங்கள் செஞ்சால் அடைஞ்சிடலாமா அப்படின்ற கேள்வி வரும்போது சொல்லுகின்றார் நாளம் திஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வா அசுராத்மஜா பிரீணனாய முகுந்த நிறம் ந பகுக்யா ந தானம் ந தப்போ ந ஷௌம் நிறியதேயம் அல்லையா பக்தியா ஹரிகி அந்நது விடம்பனம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஸ்லோகங்கள் எதை பண்ணால் அவரை அடையலாம் எந்த நிலையை அடைந்தால் அவர் நமக்கு கிடைப்பார் எப்படி நம்ம இருந்தால் அவர் நம்மக்கிட்ட அன்பு காட்டுவார் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு நீ பிராமணனாக பிறந்ததுனால அவருக்கு உன் மேலே பிரியம் வராது ஏன்னா எங்க அப்பா கூட பிராமணன் தான் எரிணி கஷி பிராமண கஷீவம் பிரஜாபதியினுடைய புத்திரன் தானே அதனால கிடையாது என்ன தெய்வத்துவம் அலம் தெய்வத்துவம் அடைந்து விட்டதனால் அவனை திருப்திப்படுத்த முடியாது ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கின்ற சதுர்முக பிரம்மா பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறார் நீ ஒன்றும் புதுசாக ஒன்றும் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் ரிஷித்துவம் ரிஷித்துவத்தை அடைந்து விட்டேன் அதனால் எனக்கு இப்போ பகவான் தேவையில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷிகளாக இருக்கிற சனக்காது ரிஷிகள் அவனுடைய திருவடி அடைந்து சரணடைந்து இருக்கின்றார்கள் நிறத்தம் நான் வந்து ஷீலத்தில் விருத்தத்தில் ஒழுக்கத்தில் வந்து மகிமை அடைந்தவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது எல்லா ஒழுக்கங்களையும் மேலான ஒழுக்கத்தையோட ஜெகன் மாதா மகாலட்சுமி அவருக்கால் பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்குறார் நான் பகுக்ஞதா நிறைய படிச்சுட்டேன் அதனால் அவர் எங்கிட்ட பிரியமா இருப்பாருன்னு அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா எல்லா படிப்புலையும் அதிகமாக படித்த வியாசாச்சாரர் அவர்கிட்ட உக்காந்துங்கிறார் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உட்காந்துட்டுருக்குறார் நான் தானம் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது நான் தானம்லாம் பண்ணுறேன் அதனால் பகவான் என்கிட்ட பிரீத்தமாக அடைவார் அப்படி நீ ஒன்றும் பெருமைப்பட்டுக்க முடியாது ஏன்னா எல்லா தான கர்த்தாக்களையும் பெரிய தான கர்த்தா குபேரன் ததாதி இது தனதாகான பேர் கொடுப்பதனால் அவன் குபேரன் வச்சுங்கிறவன் எல்லாம் குபேரம் இல்லை கொடுக்குறவன் தான் குபேரம் அதுதான் கொடுக்குறவனை பார்த்தா என்ன சொல்லுவாங்க உலகத்தில் குபேரம் மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்குறான் பாருங்க குபேரம் மாதிரி பூட்டி பூட்டி வைக்கிறான் பாருன்னு யாரா சொல்லியிருக்காங்களா கொடுக்குறவனுக்கு பேர் தான் குபேரன் அப்ப நான் கொடுத்தேன்னு பெருமைப்பட்டுக்க முடியாது இருமாப்பு அடைய முடியாது அதனால பகவான் ஒன்னத்தில் அன்பெரு செய்வாருன்னு ஏற்றுக்க முடியாது ஏன்னா குபேர அங்க கை கட்டிட்டு விசிறி போட்டுட்டு இருக்கிறான் என்ன தப்பஹா தப்பத்தினால அவர் பிரீத்தியை அடைய முடியாது ஒத்தக்கால நின்னாலும் சரி தலகையை நின்னாலும் சரி தண்ணிக்குள்ள நின்னாலும் சரி மலை மேல நின்னாலும் சரி எப்படி சொல்றேன்னு எங்க அப்பா இதெல்லாம் செஞ்சானே எரிய கேஷிமியை விட தவ யாருமே கிடையாது அதிகமாக முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு வருஷம் நூறு தேவ வருடங்கள் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸு இன்ட்டு ஹண்ட்ரட் இயர்ஸு போட்டுங்க நான் தப்பாகா நான் இஜ்ஜயா யாகயங்கள் செய்து இறைவனிடத்தில் பிரீத்தியை அடைய முடியாது பலி சக்கரவர்த்தியை தவ விட அதிகமாக யாக யஜங்கள் யாரும் செஞ்சவங்க இல்லை நான் ஷௌச்சம் நான் விரதானி எதனாலையும் இறைவனை பிரீத்தி செய்ய முடியாது அப்போல்லாம் இதெல்லாம் வேஸ்ட்டா நல்ல குலத்தில் பிறப்பதும் தான தர்மங்கள் செய்வதும் யாக யாகயங்கள் செய்வதும் சாஸ்திரங்கள் படிப்பது இதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னா இல்லை வேஸ்ட் இல்லை இதனால் பகவானிடத்தில் பிரீத்தியை வாங்க முடியாது பகவான் பிரீத்தியை வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மரியாதை ஒன்று போடுங்க அப்புறம் எத்தனை ஜீரோ வேணாலும் போடுங்க மரியாதை எல்லாத்துக்கும் ஒன்று போடாமல் ஜீரோவாக போட்டுட்டு ஒன்று வந்து சேரணும்னா வராது இன்னொன்று அவர் விட எது வரக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் வரும் எது வரக்கூடாதுன்னு நினைக்கிற துக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற அவர் வராமல் இதெல்லாம் வந்துச்சுன்னா இது வந்ததுனாலே உனக்கு துக்கம் வரும் இப்போ யோசனை பண்ணி பாருங்க பகவான் நம்முடைய வாழ்க்கையில இல்லாம செல்வம் வந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த செல்வத்தினாலே துக்கம் அதனால தான் இறைபக்தி இல்லாத குடும்பங்கள் செல்வந்த குடும்பங்கள் ராத்திரி பத்து மணியானாலும் தூக்கம் வர்றது எங்கே போதுங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு செல்ல தெரியாது அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுது தூக்கம் வரல அப்படின்னு எங்கேயோ போதுங்க எங்கே போகுது கூத்தடித்து விட்டு வர செல்லுங்க கூத்தடித்த பிறகு ஆகும் குடித்து கூத்தடித்த பிறகு உடம்பு வந்து சோர்வடைந்து வந்து தூங்குதே தவிர ஆனந்தமாக தூக்கம் இல்லை அப்போ செல்வத்தினாலேயே நஷ்டம் அப்போ படிப்பு இறைவன் இறைவன் நம்முடைய வாழ்க்கையில மையமாக இல்லாமல் படிப்பு இருக்குதுன்னா அந்த படிப்புனாலேயே துக்கம் அப்போ உலகத்துல எது இருந்தாலும் பிரயோஜனம் இருக்கு எப்போ பகவானை மையமாக வைத்து வாழ்கின்ற வாழ்க்கையாக இருந்தால் அதனால் பிரயமா இருக்குது ஆனா இது எதனாலேயும் அவனை விலை கொடுத்து வாங்க முடியாது அவைய இதுக்கெல்லாம் டாப் ஆளுங்களை காலடியில் உட்கார வச்சுக்கிறான் ரிஷிகளை கூப்பிட்டாரா என்ன அவரு முதன்மையான ரிஷிகள் சனகாதி கூப்பிட்டாரா என்ன அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க பகவானே அப்படின்னு லட்சுமி அம்மா கூப்பிட்டாரா என்ன கூட திரும்பி பார்க்காம தான் போயிட்டார் அமிர்த நடந்தப்போ லட்சுமி அம்மா பார்க்கல இருந்து வந்தா எல்லாரும் ஆணு பார்த்தானா விஷ்ணு மட்டும் அந்த பக்கம் பார்க்காமலே இருந்தாராம் பாராமுகமாக இருந்தாராம் அப்போ இவங்க எல்லாம் இதுல எந்த உலக விஷயங்கள் செல்வம் படிப்பு குலம் தர்மம் தானம் எல்லாத்திலும் யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனை சரணடைந்து அவருடைய திருவடியில் உக்காந்துட்டு இருக்கிறாங்க அதனால இதனால அவரை விலை கொடுத்து வாங்க முடியாது ஒரு விஷயத்தால் அவரை வேலை கொடுத்து வாங்கிடலாம் என்னது அது பிரகலாதா சொல்லு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு ஹரிஹி அமலாய அமலையா பக்தியா பிரியதே அன்பு செலுத்து கள்ளம் இல்லாத அன்பு செலுத்து அவன் உனக்கு அடிமை ஆகிறானா இல்லையாப்பா வியாதஸ்யாச்சரணம் துருவசியா வித்யா கா யாதவ பதே உகிரி பௌருஷம் குப்ஜாய கமணீய அதிகம் கிம் துதா தனம் பக்தியா துஷ்யதி கேவலம் நுணை பக்தி பிரியோ மாதவஹா இந்த இடத்துக்கு வியாக்கியானம் எழுதும்போது ஒரு பெரியவர் எழுதுறாரு எவ்வளோ சத்தியத்தை சொல்லியிருக்கிறான் நம்முடைய பிரகலாத சுவாமி எதனாலே அவனை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொன்னானே எவ்வளோ சத்தியம் அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுக்குறார் வியாதசிய ஆச்சரணம் குகன் கிட்ட என்ன அனுஷ்டானம் என்ன ஆச்சாரம் என்ன சௌச்சம் இருந்தது அவன் என்னைக்கு குளிச்சான்னு அவனுக்கே தெரியாது போய் கட்டி பிடிச்சுக்கிறாரே என்னுடைய சகோதரன் சொல்றாரு எதனால அந்த நிலையை அடைஞ்சான் குகன் என்னுடைய அன்பை எதனால வாங்கினான் ஆச்சாரத்தினால வாங்கினானா அனுஷ்டானத்தினால் வாங்கினானா இல்லை துருவசிய வயகா வயது முதிர்ந்தவர்கள நான் வயசுல பெரியவன் அதனால பகவான் என்கிட்ட வரணும்னு யாராவது சொல்ல முடியுமா அஞ்சு வயசு துருவன் என்ன வயசு இருந்தது அவனுக்கு அவன்கிட்ட ஓடினாரு வித்யா கஜேந்திரசிய கா என்ன கஜே கஜேந்திரன் என்ன படிச்சுட்டான் எந்த வித்யனாலும் பகவான் அவன்கிட்ட ஓடி வந்தார் கா என்ன ஜாதி விதுரனுடைய ஜாதி உலகத்தில் நீச்சமான ஜாதி என்று சொல்லப்பட்ட ஜாதியில் பிறந்த அவன் வீட்டில் போய் வாழைப்பழத்தை கீழே போட்டு தோலை சாப்பிட்டானே எதை சாப்பிட்றோன்னு கூட தெரியாம அந்த அன்பில் மயங்கி சாப்பிட வேண்டியது கீழே போட்டு விட்டு கீழே போட வேண்டியது சாப்பிடணும் தான் யாதவ பதேகே உக்ரஸி கிம் பௌருஷம் பௌருஷம் இருந்தால் தான் பகவான் வண்டத்தில் ஓடி வரும்னா இந்த உக்ரசேனனுக்கு என்ன பௌருஷம் இருந்தது சிறையில் இருந்தான் பகவான் கம்சனே வதம் பண்ணி பகவான் தான் ராஜாவாக இருக்கணும் யார் ஜெயிச்சாங்களோ அவங்க தானே ராஜாவாகணும் இல்லை கம்சனுடைய அப்பாவே ராஜா அவங்கிட்ட என்ன பௌருஷம் இருந்தது குப்ஜாயாக கமணிய ரூபம் அதிக முக்கியம் கிருஷ்ணன் வந்து மதுராவுக்கு வரும் பொழுது ஒரு கூனி வந்து சந்தனத்தை தடவி தன்னுடைய அன்பை காட்டுறா அவங்ககிட்ட என்ன ரூப சௌந்தரியம் இருந்தது என்ன பியூட்டி இருந்தது மிஸ் வேர்ல்டா இல்லை மிஸ் மதுராவா கி சுதாமனோ தனம் என்ன அள்ளி கொடுத்துட்டான் சுதாமா என்ன அள்ளி கொடுத்துட்டான் அந்த காஞ்சி போனால் அவளை எடுத்துகிட்டு வந்தான் அதுவும் அழுக்கான ஒரு துணியில் கட்டிட்டு வந்தான் பக்தியார் துஷ்யதி கேவலம் பக்தியினால மட்டும்தான் ஈஸ்வரன் திருப்தி அடைகின்றார் நஜகுணைகி பக்தி பிரியோ மாத அவனுக்குன்னு ஒரு பிரியம் இருக்குதுன்னா அது எது மேலே தெரியுமா பிரியத்து மேலே அற்புதமான லாஜிக் பாருங்க அவன் ஒன்றை விரும்புகின்றான் என்றால் எது தெரியுமா நீ விரும்புகின்றாயா என்பதை பார்த்து அவன் உன்னை விரும்புகின்றான் அந்நியது சர்வம் விடம்பனம் மீது எது அடைஞ்சாலும் எதுக்காக முயற்சி செய்தாலும் எந்த சாதனைகள் செய்தாலும் எல்லாம் ட்ராமா அப்படின்ற விடம்பனம்னா ட்ராமா வேதத்தை படிச்சு நீ எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறனா பகவான்கிட்ட பக்தி இல்லையா அது வேதம் படித்தது ஒரு டிராமா பூஜை யாக யஜங்கள் செய்கிறியா பக்தி இல்லையா அது ஒரு டிராமா ஹரிபக்தி தான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னது ஹரிபக்தி ஹரிபக்தின்னு சொல்றீங்களே அந்த ஹரிபக்திக்கு நீங்க டெபினிஷனே கொடுக்கலையே என்னும் பொழுது அவர் லோகேஸ்மின் பும்சஹா சுவார்த்த பரஸ்மிருத ஏகாந்த பக்தி கோவிந்தே எது சர்வத்திர ததீக்ஷனம் அற்புதமான டெஃபினேஷன் ஹரிபக்தி ஹரிபக்தின்னு சொல்கிறேனே எங்கேயோ இருக்கிறவனை பார்த்து அவனை இமேஜினேஷன் பண்ணிட்டு படுத்துட்டுருக்கிறான் உட்காந்துட்டு இருக்கிறான் நடந்துட்டு போயிட்டுருக்கிறான் அப்படின்றதெல்லாம் கற்பனை பண்ணி செய்கிற பக்தி இல்லை ஏகாந்த பக்தி ஹி கோவிந்தே எது சர்வத்திர தத ஈக்ஷனம் நீ எதை பார்த்தாலும் அவன் ஸ்வரூபம் என்பதை எப்பொழுது நீ புரிந்து கொள்ளுகின்றாயோ அதுக்கு பேர்தான் ஹரிபக்தி ஞானத்தில் எடுத்து வந்து முடிக்கிறாரு இந்த ஆழமான கருத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத நாஷாயே கோவிந்தாய நமோ நம ததேவரம் ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவஸ்வன் மனசோ மகோத்ஸவம் ததேவோர் நவசோச்சனம் यदुत्तमश्लोकयशोनगीयते गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गो